தலைவரிடத்தில் அதிகம் திட்டு வாங்கியவர் யார் என்று கேட்டால் நம்முடைய டி கே செலவுகோனாகத்தான் இருப்பார். உரிமையோடு திட்டுவார். எங்களை கூட அப்படியெல்லாம் திட்டியது கிடையாது. ஆக பிள்ளைகளை கூட அவ்வளவு திட்டியது கிடையாது. பிள்ளையை விட அதிகமான பாசம் கொண்டிருக்கக்கூடிய டி கே செலவுகளும் தான் அதிகம் திட்டு வாங்கியிருக்கிறார். ஆக இன்றைக்கு அவர் இந்த விழாவை நம்முடைய திராவிட உணர்வோடு இந்த இயக்கம் வாழ வேண்டும், வளர வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நல்ல வகையிலே பயன்படுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். தத்துவமேதை டி கே சீனிவாசன் அவர்கள் மாநிலங்களில் உறுப்பினராக இருந்தவர். நம்முடைய இளங்கோவனும் அவருடைய மைந்தன இளங்கோவனும் மாநிலங்களில் உறுப்பினராக ஒரு முறை அல்ல ரெண்டு முறை இருந்தவர். ஆக மாநிலங்களில் இருந்து அவர் ஆற்றிய உரை, கழகத்தினுடைய கொள்கைகளை, திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை, தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்பதை அழுத்தமாக அணித்தரமாக அவர் எடுத்து வைத்த அந்த உரைகள் எல்லாம் மறக்க முடியாதவைகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு தந்தையினுடைய வார்ப்பாக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்து அதில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு குடும்ப பாச உணர்வோடு நான் பங்கெடுத்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எதற்காக அதை சொல்கிறேன் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய ஆறுயிர் தாயார் தயாலுமையார் அவர்களுக்கும் திருமணம் நடந்தபோது நம்முடைய டி கே சீனிவாசன் அவர்கள்தான் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, இன்னொருவர் கவிஞர் காமு ஷெரீஃப் அவர்களும் அதில் கலந்து கொண்டு மணக்கோலம் போட்டிருந்த தலைவர் கலைஞரை வாழ்த்தியிருக்கிறார்கள். திருமணத்தை நடத்தி வைக்க அண்ணா அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் அண்ணா அவர்களால் வர முடியவில்லை. அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாள். ஆக திருமணத்தன்று காலையிலே அண்ணா அவர்கள் வரவில்லை. அவருக்காக காத்திருந்த நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களும் டி கே எஸ் அவர்களும் இந்திய எதிர்ப்பு முறைகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மணமகன் கோலத்திலே போய் தான் அந்த போராட்டத்திலே தலைவர் கலைஞர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆக நாம் திரும்பி அந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு போகிற போது, அந்த மண்டபத்திற்கு போகிற போது அண்ணா வந்து விடுவார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் முடிந்து மண்டபத்திற்கு வருகிறாங்க. வந்த பிறகும் அண்ணா அவர்கள் வரவில்லை. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் தானே அந்த மாலை எடுத்து அம்மையா என்னுடைய அம்மா தயாளம்மா அவர்களுக்கு அணிவிக்கிறார். அம்மா அவர்களும் தலைவருக்கு மாலை அணிவிக்கிறார். இதை பார்த்து கொண்டு சீனிவாசன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேச தொடங்கி விடுகிறார். அத்தோடு திருமணம் முடிகிறது. அந்த வகையில் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் தான் டி கே சீனிவாசன் அவர்கள். அதனால்தான் சொன்னேன், குடும்ப பாச உணர்வோடு இந்த விழாவில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னேன். டி கே சீனிவாசன் போன்றவர்களது நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவரை பெருமைப்படுத்த மட்டுமல்ல, அவருக்கு நாம் நம்முடைய நன்றி கடனை செலுத்தக்கூடிய அடையாளமாகத்தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், நீதி கட்சி இருந்த காலத்திலேயே திருச்சியில திராவிட வாலிபர் கழகம் நடத்தியவர் டி கே சீனிவாசன் அவர்கள். தந்தை பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தில் செயல்பட்டவர், திராவிடர் கழகத்தில் இயங்கியவர், பேரறிஞர் அண்ணாவோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டவர். இப்படி நீதி கட்சி, திராவிட வாலிபர் கழகம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என தொடர்ச்சியாக இயங்கிய திராவிட கொள்கையினுடைய ஒரு தீரர் தான் நம்முடைய அருமை அண்ணன் டி கே சீனிவாசன் அவர்கள்.
தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நமது இயக்கம் இன்று தார் சாலையில் பயணம் போய் கொண்டிருக்கிறது. இந்த சாலையை போடுவதற்காக தார் காய்ச்சி அந்த வெப்பத்துக்கு பக்கத்தில் உடலை உருக்கி நின்று கொண்டிருந்த எத்தனையோ பேர்கள் டி கே சீனிவாசனும் ஒருவர் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதனை விட டி கே எஸ் அவருடைய தியாகத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது. சில நேரங்களில் தலைவர் கலைஞரை கூட டி கே சீனிவாசன் அவர்கள் விமர்சித்து பேசுவார்கள். அதைத்தான் சூசகமாக நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் டி கே எஸ் அவர்களுக்கு உடல்நலம் ஏற்பட்ட நேரத்தில், உடல் பாதிப்பு ஏற்பட்ட போது உடனே போய் உதவி செய்பவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது பற்றி மேடையில் பேசும்போது டி கே எஸ் சீனிவாசன் அவர்கள் கலைஞரிடம் சொன்னாராம், கலைஞரிடம் கேட்டாராம், இது ஏன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது கலைஞர் அளித்த பதில்தான், இன்று நாம் ஏன் டி கே சீனிவாசன் அவர்களுடைய 100 ஆண்டுகள் கழித்து நினைக்க வேண்டும் என்பதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், என்னை விமர்சித்தாலும் அவருக்கு நான் ஏன் உதவிகள் செய்தேன் என்றால், டி கே சீனிவாசன் அவர்கள் களங்கம் இல்லாதவர், எதையும் நேராக பேசக்கூடியவர், நான் இல்லாத இடத்திலே புறங்கூறி திரிபவர் அல்ல என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு டி கே சி அவர்கள். அதனால்தான் இன்று டி கே சீனிவாசனுடைய 100வது விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திராவிடர் இயக்கம் என்றாலே பேச்சாளர் இயக்கம், எழுத்தாளர்கள் இயக்கம், கலைஞர்கள் இயக்கம், கதைவசன வத்தாக்களின் இயக்கம், கவிஞர்கள் இயக்கம், பத்திரிகையாளர் இயக்கம், படைப்பாளர் இயக்கம், முற்போக்காளர் இயக்கம், மொத்தத்தில் இது ஒரு அறிவியக்கம். இந்த அறிவியக்கத்தின் ஆற்றல் மிக்க ஆளுமைகள் ஒருவர் தான் டி கே சீனிவாசன் அவர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், தத்துவ மேதை டி கே சீனிவாசன், தில்லை வில்லாளன், ராதாமணாளன், முல்லை சக்தி, பண்ணன், சிறுகதை மன்னர் எஸ் எஸ் தென்னரசு என்று பலரும் சிறுகதை எழுதுவார்கள், நாடகங்களை இயற்றினார்கள், புதினங்களை உருவாக்கினார்கள். இவை அனைத்தும் கற்பனை கதைகளாக மட்டுமல்ல, கொள்கை விளக்கக்கூடிய கதைகளாக, நமது லட்சியத்தை எடுத்துக்காட்டக்கூடிய கதைகளாக அமைந்திருந்தன. கதைகளின் வழியாக, நாவல்களின் வழியாக, நாடகங்களின் வழியாக, வீதி நாடகங்களின் வழியாக நம்முடைய இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்து சொன்னவர்கள், மக்களிடத்திலே பரப்பியவர்கள். அதே நேரத்தில் அவை வெறும் பரப்புரை கதைகளாக மட்டுமல்ல, இலக்கிய தரமாய்ந்த, கொள்கை தரமாய்ந்த கதைகளாக அமைந்திருந்தன. தமிழ் உரைநடைகளே புதுப்போக்கையை தோற்றுவித்தார்கள். பாத்திரத்தின் பெயரை சொல்லாமல் அவன் அவள் என்று குறிப்பிட்டு கதை எழுதுவதை நவீனமாக இந்த காலத்தில் சொல்கிறார் என்றால், இதனை 1950ஆம் ஆண்டே பயன்படுத்தியவர் டி கே சி அவர்கள். பெண்ணுரிமை கருத்துக்கள் கொண்டவை அவரது கதைகள். சேஞ்சாஜி கோட்டையை பற்றிய ஆங்கில புத்தகத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். அவர் முன்பு திடீரென்று ராபர்ட் கிளைவ் வருகிறார். ராபர்ட் கிளைவுக்கு அவருக்கு உரையாடல் நடப்பதாக ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை படித்தாலே 400 ஆண்டுகால பிரிட்டிஷ் வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும். வரலாறு திரும்புகிறது என்று ஒரு கட்டுரை படித்தால் அவர் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மிகப்பெரிய கழக கருவூலத்தை மீண்டும் அனைவருக்கும் வாரி வழங்கியிருக்கிறார் நம்முடைய டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள். தத்துவ மேதை டி கே சீனிவாசன் எழுத்து நடை இன்று படித்தாலும் உணர்ச்சிகரமாக அமைந்திருக்கிறது. எங்கிருந்தோ இறை தேடி வந்த கூட்டம் இங்கே புகுந்து மலர்காடாம் தமிழ்நாட்டை மயானமாக மாற்றி வருகிறது. உடல் பலத்தால் அல்ல, உள்ளத்தில் மலிந்து கிடக்கும் கள்ளத்தால் என்று எழுதியவர் தத்துவ மேதை டி கே சீனிவாசன் அவர்கள். யாரை சொல்கிறார் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல. சொன்னார்கள் சிலர், உழைக்காமலே வாழுகிறார்கள், பலர் வாழாமலேயே உழைக்கிறார்கள் என்று எழுதினார். இதனை விட
உழைக்கு வர்க்கத்தின் நிலைமை யாராலும் எடுத்து சொல்ல முடியாது. போருக்கும் புரட்சிக்கு என்ன வேறுபாடு என்பதை எழுதியிருக்கிறார். அரசுகளை காப்பாற்ற நடப்பவை போர்கள், மக்களை காப்பாற்ற நடப்பவை புரட்சிகள் என்று எழுதுகிறார். பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவர் எழுதுகிறார். அண்ணா என்பது அவரது பெயரின் சுருக்கம் மட்டுமல்ல, அவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் என்று எழுதுகிறார். பேரறிஞருக்கும் தம்பிமார் படையான நமக்கும் இடையிலான பாச பிணைப்பை அவர் விவரித்துள்ளார். தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணா குரல் கொடுத்த போது, நிமிர்ந்து விட்டேன் தளபதி என்று நாடு குரல் கொடுத்ததாக எழுதியிருக்கிறார். கலைஞரை பற்றி திருக்குறளை போல எழுதியிருக்கிறார் டி கே சி அவர்கள். எந்த திட்டத்துக்கும் உரு கொடுப்பவர் அண்ணா, உயிர் கொடுப்பவர் கலைஞர். கழக தொடர் முடிவுகளுக்காக அண்ணாவையும் விளைவுகளுக்காக கலைஞரையும் எதிர்பார்ப்பார்கள் என இப்படி எத்தனையோ வரிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே நம்முடைய ஆசிரியர் அவர்களும் அண்ணன் துரைமுருகனும் குறிப்பிட்டதைப் போல அனைவரும் இந்த மூன்று தொகுதிகளையும் வாங்கி செல்ல வேண்டும், வாங்கி சென்று அதை படித்தே தீர வேண்டும். சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், பத்திரிகை ஆசிரியர், நாடக நடிகர், வெண்குரல் பேச்சாளர், போராட்டக்காரர், விலைவாசி போராட்டத்தில் ஈடுபட்டு மூன்று மாதம் சிறையில் இருந்த தியாகி, அரசியல்வாதி, நாடாளுமன்றவாதி என பன்முகத்தன்மை கொண்ட படைப்பாளிதான் டி கே சீனிவாசன் அவர்கள். மொழியியல் அறிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவரது குறிப்பேட்டில் 20 மொழிகளுடைய எழுத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். 10 மொழிகள் புரியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் பணியாற்றியதால் புனைப்பெயரிலே அவர் எழுத தொடங்கினார். அதிலிருந்தபடியே தஞ்சாவூர் SMT தொழிலாளர் போராட்டத்தில் இறங்கியதால் அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இலக்கியவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் விளங்கியவர் டி கே சி அவர்கள். டி கே சியை போன்ற திராவிட இயக்க எழுத்தாளர் படைப்புகள் முழுமையாக மீண்டும் வெளிவர வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய படைப்புகளை முழுமையாக வெளிவந்ததைப் போல, தலைவர் கலைஞருடைய கடிதங்கள் முழுமையாக வெளிவந்ததைப் போல, மற்ற படைப்புகளதும் படைப்புகளும் வெளிவர வேண்டும். திராவிட இயக்கம் என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, இது அறிவு இயக்கம். நமது அறிவு இயக்க கோட்பாடுகளை அறிய உதவும் இந்த நூல்களை ஏராளமாக வர வேண்டும். இன்றைய தேவை இதுதான். திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் 234 தொகுதிகளில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது முடிந்து விடவில்லை, அது பணி தொடர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நம்முடைய டி கே சி அவருடைய 100 விழா நடைபெறுகிற போது கழகத்துடைய தலைவர்கிற முறையில் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அல்ல கட்டளையாக பிறப்பிக்கிறேன், அது தொடர வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த பாசறை கூட்டங்களில் பங்கெடுத்த இளைஞர்கள் இதுபோன்ற புத்தகங்களை தேடி படியுங்கள், உங்களை நீங்கள் கூர்த்திட்டிக் கொள்ளுங்கள். கொள்கை இருந்தால்தான் கட்சி, கட்சி இருந்தால்தான் ஆட்சி என்பதிலே நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன். கொள்கையை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்யலாம், எதையும் இழக்கலாம், ஆனால் பதவியை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்துவிட முடியாது. இத்தகைய கொள்கை உரத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கக்கூடியவர்கள்தான் டி கே சீனிவாசன் போன்ற எழுத்தாளர்கள். எனவே அவருடைய எழுத்துக்களை, எண்ணங்களை மூன்று தொகுப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய டி கே எஸ் இளங்கோவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழிங்க தலைவர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்கள் பணியை விபரித்து எழுதும்போது கள்ளி காலான்கள் படர்ந்து காட்டாந்தரையாக கிடந்த தமிழகத்தை ஒழுங்குபடுத்தி உயர்வு தந்தவர் தந்தை பெரியார். அந்த நிலத்தில் எப்படிப்பட்ட கட்டடம் அமைய வேண்டும் என்று திட்டமிட்டவர் அண்ணா, திட்டமிட்டு அந்த கட்டடத்தை கட்டி முடித்தவர் கலைஞர் என்று எழுதியிருக்கிறார் தத்துவமேதை டி கே சீனிவாசன் அவர்கள். தமிழ்நாடு என்ற கட்டடத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது. தத்துவமேதை 100 விழா என்று அதற்கு நாம் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொள்வோம்.
உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.